ரஃபேல் விவகாரத்தில் எந்த கட்சி ஊழல் செய்தது என்பதை ஆதாரத்துடன் ரிபப்ளிக் டிவி நிரூபித்துள்ளது. அதை பற்றி பார்க்கும் முன்னால் காங்கிரஸ் அரசின் பாதுகாப்பு நிர்வாகத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். நம் கார்கில் போரில் வென்ற பிறகு நம்மிடம் இமயமலையில் அதிக உயரத்தில் நடக்கும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க விமானங்கள் இல்லை என்ற முடிவு செய்தது. 2002 ரஷ்யாவிடம் இருந்து சுஸ்கி விமானங்களை வாங்கியது வாஜ்பாய் அரசு. ஆனால் அதற்கு பிறகு நம் எந்த ராணுவ விமானத்தையும் நம் வாங்கவில்லை. இந்தியாவிற்கு பாகிஸ்தானும் மற்றும் சீனாவின் தாக்குதலை சமாளிக்க 43 ஏவுகணை விமானங்கள் தேவை. ஒரு ஏவுகணை என்பது 16 முதல் 18 விமானங்கள். ஆனால் நம்மிடம் இருப்பது 1970களில் வாங்கிய விமானங்கள் பழுதடைந்ததால் தற்போது நம்மிடம் இருப்பது 32 ஏவுகணை தான். காங்கிரஸ் இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய விமானங்களை வாங்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியே எடுத்தாலும் பேச்சுவார்த்தை என்ற எந்த முடிவையும் எடுக்கவில்லை, இழுத்து கொண்டே இருந்தது. ஏ கே ஆண்டனியின் புண்ணியத்தால் எங்கே விஃபே போல ஊழல் குற்றச்சாட்டு வந்துடுமோ என்று பயத்தால் இவர்கள் ரஃபேல் பேச்சுவார்த்தையை 2008 துவங்கி 2012 வரை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருந்தது. ஒரு வழியாக 2012 ஒரு முடிவை எடுத்து 126 விமானங்களை 36 நேரடியாகவும் 90 இங்கே பிரான்ஸ் உதவியுடன் இங்கே தயாரிக்கவும் முடிவானது. ஆனால் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்திட தாமதமானதால் மறுபடியும் விலையை ஏற்ற பிரான்ஸ் நாட்டு முடிவு செய்தது. ஒரு விமானம் 700 கோடி, எந்த ஆயுதமும் இல்லாமல் என்று முடிவு செய்தது. ஆனால் இந்திய அரசு இதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலைமையில் தான் 2014 மோடி பதவியேற்றார். இந்திய விமானப்படை கதற ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது சீனா தாக்குதல் நடத்தினால் சமாளிப்பது கடினம் என்கின்ற வகையில் இப்பொழுது மோடி அரசு புதிதாக பேச்சுவார்த்தை துவங்கி அவசரத்துக்கு 36 விமானங்களை வாங்கிவிட்டு மீதி மேக் இன் இந்தியா மூலம் உள்நாட்டிலேயே தயாரிப்பு செய்ய வேண்டும் என்றும் இந்த 36 விமானங்களை ஒரு விமானம் 610 கோடி என்றும் அதிநவீன ஏவுகணை மற்றும் அதிநவீன குண்டுகள் போன்ற ஆயுதங்களுடன் சேர்த்து 1560 கோடி என்ற விலையில் நிர்ணயித்தது. இப்பொழுது காங்கிரஸ் தங்கள் நிர்ணயத்தை எந்த ஆயுதங்களும் இல்லாமல் விமானத்தின் விலையையும் அதிநவீன ஆயுதங்களுடன் உள்ள விமானத்தின் விலையையும் ஒப்பிட்டு பாஜக 2 மடங்கு விலை கொடுக்கிறது என்ற வண்ணத்தில் பிரசாரம் செய்து வருகிறது. ஆனால் இவர்கள் ஆயுதங்களுக்கான பேச்சுவார்த்தையும் துவங்கவே இல்லை என்பதுதான் உண்மை. தனி விமானத்தை வாங்கி என்ன செய்திருப்பார்கள் என்று கடவுளுக்கு தான் தெரியும். இப்பொழுது ஒரு விமானத்தின் விலையை ஒவ்வொரு ஆயுதத்தின் எவ்வளவு என்று பிரித்து கணக்கு சொல்லுமாறு பாஜக அரசை நிர்பந்தித்து வருகிறது. அப்படி அரசு அதை வெளியில் சொன்னால் எதிரி நாடுகளுக்கு நம்மிடம் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்று ரகசியங்கள் தெரிந்துவிடும் என்று பயப்படுகிறது மோடி அரசு. ஆனால் வெளியே அந்த விவரங்களை சொல்ல மாட்டேன் என்றது மோடி அரசு. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ராகுல் காந்தி பாருங்கள் ஊழல் நடந்திருக்கிறது என்கிறார். அதாவது நாட்டின் பாதுகாப்பின் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை, அக்கறை இருப்பவர்களையும் வேலை செய்ய விடமாட்டார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் சீனா எல்லைகளை நம் ராணுவம் சென்றடைய ஒழுங்காக சாலைகள் அமைத்து வருகிறது மோடி அரசு. இதை இவர்கள் கூற்றுப்படி வைத்துக் கொண்டாலும் ஒரு ஆயுதம் இல்லாத விமானத்தை இவர்கள் பேசிய விலை 700 கோடி, மோடி அரசு பேசிய விலை 610 கோடி, ஒரு விமானத்திற்கு 90 கோடியை மிச்சம்தான் படுத்தியுள்ளது. இப்பொழுது சொல்லுங்கள், யார் ஊழல் செய்தது? ஊழல் செய்ய யார் முயற்சிக்கிறது? ரஃபேல் என்று கூச்சலிடும் ராகுல் காந்திக்கு 2019 மக்களவை தேர்தலில் மக்கள் முடிவு கட்டுவார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.